वेंकटनाथादिय कविताकीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। அற்புதமான நியாச திலக்கத்துல சுவாமி தேசிகன் சரணாகதி விஷயமாகவும் ஆச்சாரியர்கள் விஷயமாகவும் ரங்கநாதன் நமக்கு செய்கின்ற அனுகிரகத்தையும் அற்புதமாக சாதித்து கொண்டிருக்கின்றார். அதாவது சாதித்து அதனாலும் இப்ப நாம சேவிச்சிருக்கோம். இது நம்மளுடைய பரம பாக்யம் என்றே சொல்ல வேண்டும். ஞாச திலகத்துல முதல்ல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம்னாக்க இந்த பிராட்டியினுடைய புருஷகாரத்திலிருந்து எத்தனையோ விஷயங்களை சுவாமி சாதிச்சிருக்க இன்றைய தினத்துல 21வது ஸ்லோகம் பார்க்க இருக்கின்றோம். अन्धोऽनन्धग्रहणवशगः याति रङ्गेश यद्वत् पङ्गुर्नौकाकुहरनिहितः नीयते नाविकेन भुङ्क्ते भोगान् अविदितनृपः सेवकस्यर्भकादिः त्वत्सम्प्राप्तौ भगवति प्रभवति तथा देशिको मे दयाळुः। இதுக்கு முன்ன 20வது ஸ்லோகத்துல பீகர்ம பக்தி ரஹிதஸ்ய கதா பிரசக்தியா ரங்கேஷ பாவ கலுஷ பிரணதி த்வயோக்தே மன்னே பலம் பிரபல துஷ்கிருதசாலினோ மே தொன்மூல தேசிக கடாட்ச நிபாத மாத்தியம் என்பதாக சொல்லி சொல்றார். இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணுவதற்கு அசக்தனாக இருந்திருக்கிறவன் நானு, சரி என்னமாவது நல்ல யோகம் நல்ல எண்ணம் இருக்கா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை. அப்போ இந்த துவயோக்தி இந்த துவயத்தை உச்சாரணம் பண்றது இதுதான் கர்ண மந்திரம். அதுவும் வந்து இப்ப உங்களிடத்துல நான் சரணாகதி பண்ணிருக்கேன்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த சரணாகதி எப்படி பண்ணிருக்கேன்றாங்க, ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தினாலதான் நான் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்தி தொன்மூல தேசிக கட்டாட்ச நிபாத பலம் மன்னே அந்த ஆச்சார தொன்மூலம் எம்பெருமான் நாம எதிர்ச்சா சுகிருத்தங்களை ஆச்சாரிய கட்டாட்சம் அதுக்கு பலமாக ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியாக பண்ணி அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால இப்போ உன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் தான் நம்ம எல்லாருக்கும் பெரிய பலமாக இருந்துட்டுருக்கு, அதுதான் விசேஷம் அப்படின்னு இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். இப்போ ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் எப்படிலாம் நமக்கு சகாயம் பண்றது என்பதை சொல்லி சொல்ற இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திலையும் அதிகாரி விபாகாதிகாரம்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்துல சாச்சிருக்கார், அதாவது அந்தோ நந்த கிரகண வசக யாதி ரங்கேஷ யத்வது பங்குர் நௌகா குஹர நிஹிதா நீயத்தே நாவிகேன புங்கே போகா நவிதிதன் ரபசேவக சார்பகாதிஹி தொத்சம்பிராப்தோ பிரபவதி ததா தேசிகோமே தயாளுஹு என்று
ஞாச திலகத்திலே சொன்னோம் என்பதாக சாதிச்சிருக்க. இந்த ஞாச திலகம்ன்றது முன்னையே பண்ணின கிருதி. ஸ்ரீமத்சாரம்ன்றது சுவாமியினுடைய அந்திம திசையில சாதிச்ச கிரந்தம். இங்க சொல்லச்சு ஆச்சாரிய நிஷ்டையினுடைய ஒரு விசேஷத்தை சொல்ற. ஆச்சாரிய நிஷ்டனாக இருந்திருக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னா, புத்திரஹா பிரேஷ்யா ததா சிஷ்யா இத்தேவஞ்ச நிவேதையேன்னு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணச்சு. நாம மாத்திரம் அஹம் மத்ரக்ஷண பரஹா மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேதி ஆத்மானம் நிக்ஷிபேத் புத்தஹான்னு நம்ம ஆத்மா நம்மளுடைய ஆத்மாவை எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிக்கிறோம். ஆனா நம்ம மாத்திரம் இல்ல, நம்ம சேர்ந்த சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாவற்றையுமே எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிக்கணும்ன்றதுதான் சாஸ்திரம். மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம். மாம் அப்படின்னு சொல்லச்சு தன்னை என்னையும், மதியஞ்ச என்னுடையது என்று பெயர் பெற்றதாக இருந்திருக்கிற சேத்தனங்களோ அச்சேத்தனங்களோ அவை எல்லாவற்றையுமே உம்முடைய கைங்கரியத்துக்கு உபயோகப்படும்படியாக நீர் ஏற்றுக்கொள்ள வேணும்னு பிரார்த்திக்கிறது. சாண்டில்ய ஸ்மிருதியில் சொல்லச்சே, அயம் மம புத்திரஹா அயம் பிரேஷ்யா அயம் சிஷ்யா. ஒவ்வொருத்தரா குறிச்சு காண்பிச்சு, இவன் என் பையன், இவன் என்னுடைய ஏவல் தேவை செய்பவன், இவன் என்னுடைய சிஷ்யன் என்று சொல்லி இவ எல்லாரையுமே எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிச்சு அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவர்களாக எம்பெருமான் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறதுன்றது இதுதான் ஆச்சாரிய நிஷ்டையினுடைய முக்கியத்துவம். சித்தேர் பவதிவான் நேத்தி சம்சயா அச்சுத சேவினாம் நசம்சயோத்ர சத்பக்த பரிச்சரியா ரதாத்மனாம். பெருமாளுக்கு சாட்சாத்தா கைங்கரியம் பண்ணவனாக்க அதனால நமக்கு சித்தி கிடைக்கிறதோ கிடைக்கலையோன்னு சில சமயங்கள்ல ஒரு சந்தேகம் வந்தாலும் வரலாம். ஆனா நசம்சயா அத்த தத்பக்த பரிச்சரியா ரதாத்மனாம் பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதில்லையே, ஊற்றம் உடையவர்களாக இருந்து கொண்டு யாரெல்லாம் பாகவதாராதனம் பண்றாளோ அவளுக்கு சித்தின்றது இருக்க. சித்தின்றது பகவத் கடாட்சம் ஏற்படுறது, பகவத் பிரீத்தி தானே, அதில் சந்தேகமே கிடையாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆகையால நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியாளுடைய ஒரு அபிமானத்துக்கு பாத்திரமாக நாம் இருந்துட்டோமானாக்க பெருமாளுடைய அனுகிரகம் தானா வந்துட போறது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த பிரகரணத்துல முதலையாண்டான் சாதித்ததாக ஒரு திருஷ்டாந்தத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஒரு மலையில் நின்றும் ஒரு மலையிலே தாவும் சிம்ம சரீரத்தில் ஜந்துக்களைப் போல பாஷ்யக்காரர் சம்சார லங்கனம் பண்ண அவரோடு உண்டான குடல் துவக்காலே நாம் உத்தீர்ணராவதோம் என்று முதலையாண்டான் அருளி செய்த பாசுரம். ஒரு சிங்கம் ஒரு மலை சிகரம், ஒரு சிகரத்திலிருந்து இன்னொரு சிகரத்துக்கு அது பாயும். அந்த பாயச்சே அந்த சிம்மத்தினுடைய சரீரத்துல கொசு பேனு மாதிரி சில ஜந்துக்கள்லாமும் இருக்கும். அந்த ஜந்துக்கள்லாம் எத்தனையோ வருஷக்கணக்கில் பிரயத்னப்பட்டா கூட இந்த மலை உச்சியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற மலை உச்சிக்கு அதுகளால் போக முடியாது. ஆனால் அந்த சிம்ம சரீரத்தை அடைந்து இருக்கிறதுனால இந்த சிம்மம் தாண்டித்துனாக்க தானா அந்த ஜந்துக்கள் அந்த மலை உடம்புல இருக்கிற கொசுவோ பேனோ இதெல்லாம் கூட அந்த மலையை இந்த மலையில ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையை தாண்டி விடுறது. அதே மாதிரி எம்பெருமானாருடைய
சம்பந்தம் இருந்துடுத்துனாக்க பாஷிகார சம்சார லங்கனம் பண்ணச்சே அவரோட சேர்ந்து ஒட்டின் இருக்கிற நமக்கும் இந்த சம்சாரத்தை கடப்பதுன்றது எளிதாக ஆயிடும்ன்றது அந்த இடத்துல திருஷ்டாந்தம். இந்த ஆச்சாரிய நெட்டையோட அதாவது ஆச்சாரியனை சார்ந்து இருந்துட்டு அதன் மூலமாக எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணி மோட்சத்தை அடையிறதுன்றத பத்தி அதனுடைய விசேஷத்தை தான் இப்ப சொல்லிட்டு வரேன். அங்கேயும் சிம்மத்தினுடைய உடம்புல மலை தாண்டச்சே எந்த ஜந்துக்கள் ஒட்டிண்டு இருந்ததோ அந்த ஜந்துக்களுக்கு தான் வந்து இந்த மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போக முடியும். அதுக்கப்புறமா சிம்மத்தை ஒட்டிக்கிறதோ அதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் போக முடியாது. அந்த மாதிரி பாஷ்யக்காரர் எழுந்தருளி இருந்த திசையில விபவத்துல எழுந்தருளி இருந்த திசையில பாஷ்யக்கார ஆசிரயிச்சவாளாக இருந்தவா எல்லாருமே மோட்சத்தை அடையிற எல்லாருக்கும் பாஷ்யக்காரர் சரணாகதி பண்ணி வச்சேர் என்பது சாஸ்திரம். இந்த ஆச்சாரியால் எல்லாம் நம்ம எப்படி மோட்சத்தை அடைவிப்பிக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்லி சொல்ற ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. மோட்சத்துக்கு போகணும் என்னாக்க எப்படி போகணும்ன்றது அதுக்கு உண்டான ஞானம் வேணும். அதாவது மோட்சத்துக்கு போகணும்னாக்க அது பக்தி பிரபத்தின்னு சொல்லி இரண்டு வழிகள் மூலமாக தான் மோட்சத்தை அடையலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பக்தி யோகம் எப்படி பண்றது அல்லது பிரபத்தி தான் எப்படி பண்றதுன்னு அதுக்கு உண்டான ஞானம் நமக்கு வேணும். இப்படி அந்த ஞானம் இல்லாதவர்கள் என்பது ஒரு கேட்டகரி. இன்னொரு தொகுதி என்னன்னு கேட்ட ஞானம் இருக்கலாம் ஆனா சக்தி இல்லாதவர்களாக இருக்கலாம். யம நியம ஆசனம் பிராணாயாம பிரத்யாகாராதிகள்லாம் சொல்லி அஷ்டாங்கத்தோட கூட வர்ணாசிரம தர்மங்களையும் அனுட்டி சென்று பக்தி யோகம் ஏகாகிர சிந்தனம் பெருமாள் ஒத்தரையே தியானம் பண்ணி பெருமாளை அடையணும்னு சொல்லியிருக்கு. இது பகுகால சாத்தியம், ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிகிற விஷயம் இல்லை, எத்தனையோ நாள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளவு செய்யறதுக்கு நமக்கு சக்தி இல்லாதவர்களாக சில பேர் இருக்கலாம். அப்படி சக்தி இல்லாத போயிடுத்து அப்படின்னாக்க அது ரெண்டாவது கேட்டகரி. சக்தி இல்லாதவர்கள்ன்றது ரெண்டாவது கேட்டகரி. அந்தோ நந்த கிரகண வசகா ஜாதி ரங்கேஷ யத்வத் பங்குன் நௌகா குஹர நிஹிதா நீயதே நாவிகேன. இப்படி சக்தி இல்லாதவா ஞானம் இல்லாதவா என்று ரெண்டு வகைப்படுத்துற. மூணாவதாக புங்கே போகான் நவிதிதன் ரிபகா சேவக சார்பகாதிகி துவசம் பிராப்தௌ பிரபவதி ததா தேசிகோமே தயாளுகு என்று சொல்றதுனால இங்க மூணாவதாக சொல்றது ஞானம் சக்தி ரெண்டுமே இல்லாத இருக்கிற நிலை. இப்படி ஞானம் இல்லாதவர்கள் சக்தி இல்லாதவர்கள் ஞானம் சக்தி ரெண்டும் இல்லாதவர்கள் எல்லாமே ஆச்சாரியனை அடைஞ்சிட்டாள்னாக்க அவளுக்கு பல சித்தி ஏற்பட்டு விடுறது என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். ஹே ரங்கேசா என்று ரங்கநாதன் சொல்லி சொல்ற. இப்போ கண்ணை வந்து ஞானமாக சொல்றது அந்தஹா அப்படின்னா கண் இல்லாதவன் அதாவது பார்வை இல்லாதவன் அர்த்தம், குருடன் அர்த்தம். அதுக்கு குருடனாக இருந்திருக்கிறவன் ஒரு டெஸ்டினேஷன் ஒரு இடத்தை அடையணும்னாக்க எப்படி அவனால அடைய முடியும்,
இல்ல இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா, வழி தெரியாத, எப்படி போறது அப்படின்னா, அந்த அனந்த கிரகண வசக, அதாவது எப்படி போகணும், பார்வை இல்லாததுனால தெரியாதவனாக இருந்திருக்கிறவன், அனந்த கிரகண வசக, ஒருத்தன்னா கண்ணு தெரிஞ்சவனா ஒருத்தன் இருந்திருக்கான், அவன் கையை பிடிச்சிருந்தான்னாக்க அவன் இப்ப அந்த பாதையை கடக்க முடியும், அவனால இந்த இடத்துல இருந்து ரோட்ல இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாண்டறதுக்கு பண்ணி வைக்க முடியும். அது அந்த மாதிரி ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ற, எப்படி அனுகிரகம் பண்றன்னா, ஞானம் இல்லாதவர்களுக்கு, அதாவது இந்த உபாயத்துல உபாயானுஷ்டானம் பண்ணுவதற்கு அது தேவையான ஞானம் இல்லாதவர்களாக கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அல்லது சரணாகதி இது பண்ணுவதற்கு ஏற்றதாக இருந்திருக்கிற, அவசியமாக இருந்திருக்கிற ஞானம் இல்லாதவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி ஞானம் இல்லாதவனுக்கு ஞாதாவான ஆச்சாரியனால பலம் சித்திக்கிறதுன்னு அர்த்தம் இதுக்கு. ஒரு குருடன் கண் இல்லாதவன், கண்ணு தெரிஞ்சவன் ஒத்தனால அவள் வந்து அந்த எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாளோ அந்த இடத்துக்கு போய் சேர்றதுன்றத நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஞானம் இல்லாதவன், ஞானம் இருக்கிற ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால கட்டாட்சத்தினால அவர்களும் மோட்சரூபமான பலத்தை அடைகிறார்கள். இது முதல் திருஷ்டாந்தம். பங்குஹு நௌகா குஹர நிகிதா நீயதே நாபிகேன, பங்குஹு முடவ, கால் நடக்க முடியாதவனாக இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு நல்லா கண்ணு தெரியட்டு எப்படி போகணும் அப்படின்னாக்க இந்த வழியால போகணும், ஆற கடக்கணும்னாக்க எப்படி போகணும்னு நினைக்கிறான், தெரியும். ஆனாலும் அவன் நடக்க முடியாதவனா இருக்கிறதுனால, கால் முடவனாக இருக்கிறபடினால அவன் எப்படி ஆற கடக்கிறது என்ன, நௌகா குஹர நிகிதகம், ஓடம் இருக்கு, அந்த ஓடத்து நடுவில் ஒருத்தன் தூக்கி உக்காத்தி வச்சுட்டான்னாக்க அந்த நாவிகன் படகோட்டி அந்த ஆற கடப்பதற்கு உபகாரம் பண்ணி அந்த வந்து படகோட்டி வந்து ஆற கடக்க வச்சிடறோம். இதுதான் நாம பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல சக்தி இல்லாமல் சொல்லப்படுகிறது. எதிர்ப்பி கண்ணு தெரியும், ஞானம் இருந்திருக்கு, அவனால இப்படி தாண்டி போகணும்ன்றது தெரியறது. ஆனாலும் அந்த ஆற கடப்பதற்கு உண்டான சக்தி இல்லாமையினால அவனால கடக்க முடியல. இந்த படகோட்டி ஸ்தானத்துல ஆச்சாரியன் வந்து, ஆச்சாரியனை நாம கணக்கு அவலம்பிச்சிட்டோம்னால், அவரை பற்றி கொண்டோமானால், ஆச்சாரியால் நம்மள இந்த சம்சார பந்தத்தை கடப்பதற்கு வழி வகுக்கிறார்கள் என்பதுல சந்தேகமே இல்லை. இது இரண்டாவது திருஷ்டாந்தம். மூணாவது திருஷ்டாந்தம், புங்கே போகன் அபிதிதன்றுபாம் சேவகஸ்யார்பகாதிஹி, ஞானம் சக்தி ரெண்டுமே இல்லாதவா, அவளும் ஆச்சாரியர் கணக்கு அணுகினாள்னாக்க அவளும் பலசித்தியை அடைகிறார்கள். இந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினுடைய ஒரு பெருமையை சொல்லி சொல்றார் மூணாவதுல. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். என்னன்றதை கொஞ்சம் பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம், ஒரு பெரிய ராஜா இருக்க, ராஜாவுக்கு தலைக்கு பண்ணி போடுற ஒருத்தர் இருக்க, சேவகர். ராஜா சாப்பிடுறாரு அப்படின்னாக்க அவருக்கு தகுந்த மாதிரி தலைக்கு பண்ணி போடுறாருனாக்க அது விசேஷமா தானே இருந்துட்டு இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லையோ இல்லையோ. அந்த ஒரு நித்திய ராஜாவுக்கு
என்னென்னலாம் விருப்பமாக இருந்திருக்கோ அது நெய்யிலேயே பண்ணி எல்லா பதார்த்தங்களையும் நெய்யிலேயே முறுக்கு பண்ணி நெய்யிலேயே பட்டணங்கள்லாம் பண்ணி அதிர்சம் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறார். இப்ப அந்த தளிய பண்றவர் ராஜா எந்த பக்ஷணத்தை எத்தனை சாப்பிடுவார்னு தெரியாது. ஆகையால ஒரு ரெண்டு மூணு பட்சணம் இன்னைக்கு பண்ணி வைக்கிறார், தளியக்காக பண்ணி வைக்கிறார், இல்ல குழம்போ சாத்துந்தோ இதெல்லாம் விசேஷமா தளிய பண்ணி வச்சார்னா கூட அவர் ஒத்தரை தானே சாப்பிட போறேன்னுட்டு ஒரே ஒரு கரண்டியோ ரெண்டு கரண்டியோ பண்ணி வைக்க முடியும். அந்த ராஜா சாப்பிட்றதுனால கொஞ்சம் கூடவே தான் பண்ணி வைப்பா. இப்ப இந்த பண்ணி வச்சோமானாக்க அந்த தளிகையில இருந்து அந்த ராஜா சாப்பிட்ற அந்த பட்சணங்கள்லாம் விசேஷமான பட்சணம், விசேஷமான தளிகை. ராஜா சாட்டாச்சு. சாட்ட பிற்பாடு அந்த வஸ்துக்கள்லாம் ராஜா சாட்டது மறுபடியும் ராத்திரி வச்சிருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன், ராத்திரிக்கு வேறதான் பண்ணி சாப்பிடணுமே தவிர நம்மள மாதிரி இல்லை. முதல் நாள் சாதம் கூட தீர்த்தம் கொட்டி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்றதுக்கு புதுசு புதுசா புதுசு புதுசா பண்ணி தான் சாப்பிடணும் ராஜா. ஆகையெல்லாம் புதுசு புதுசா இந்த சேவைக்கமும் பண்ணி ஆகணும். இந்த சேவைக்கு என்ன பண்ணுவான், அந்த மீந்து போன சாதம்லாம் ராஜா சாட்ட அந்த பட்சணங்களையோ இல்ல அந்த குழம்பு சாதம் எல்லாத்தையுமே விசேஷமான பதார்த்தங்கள் எல்லாத்தையும் ஆற்றுல கொண்டு போய் கொடுக்க போறான். ஆற்றுல கொண்டு போய் கொடுத்தாக்கா அந்த குழந்தைகள்லாம் அந்த ராஜ போகத்தை அனுபவிக்க போறது. ராஜா என்ன சாட்டானோ அந்த சாப்பாடு, அந்த பக்ஷணம், அந்த சாப்பாடு, இது எல்லாத்தையும் அந்த குழந்தை அனுபவிக்கணும். அந்த சேவகனுடைய குழந்தை அனுபவிக்கச்சே அந்த குழந்தைக்கு ராஜாவை பத்தி ஒண்ணுமே தெரியவே தெரியாது. அந்த ராஜாவை அடைந்து பேசுவதற்கும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது. ராஜாவுக்கு இவ்வளவு பெரிய விபவம் இருந்துருக்கு, அந்த ராஜா கீழ அப்பா வேலை செய்யறதுனாலதான் நமக்கு இவ்வளவும் வந்திருக்குன்றது எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு ராஜ போகம்ன்றது சித்திக்கணும். அதே மாதிரி ஞானம் பலம் ரெண்டுமே இல்லாட்டா கூட ராஜ சேவக ஸ்தானத்துல இருந்துருக்கிற ஆச்சாரியால நாம அணுகினோம்னால் ஆச்சாரியால் ராஜ போகத்தை நமக்கு கிடைக்கும்படியாக பண்ணிடுவா. இதுதான் மூணாவது திருஷ்டாந்தம். அந்தோனந்த கிரகண வசக யாதி ரங்கேஷயத்வத் பங்குர்ணீகா நௌகா குஹர நிஹிதா நீயதே நாவிகேன புங்கே போகான் அவிதித நிருபா சேவகஸ்யாத்பகாதிஹி தத்சம்ப்ராப்தௌ ப்ரபவதி ததா தேசிகோ மே தயாளுஹ. தத்சம்ப்ராப்தௌ, இது ரங்கநாதனை பார்த்து சொல்ற வார்த்தை. உம்முடைய திருவடிகளை அடைவதற்கு தத்சம்ப்ராப்தௌ, நான் அந்த ரங்கநாதனுடைய திருவடியை அடையணும் அப்படின்னாக்க அந்த விஷயத்துல தயாளுஹ தேசிகா ப்ரபவதி. அந்த எங்களுடைய ஆச்சாரியாள்லாம் இயல்பாகவே கருணை உள்ளம் படைத்தவர்களாக இருக்க அந்த ஆச்சாரியாள்லாம் என்ன தேசிக, அதாவது உம்முடைய திருவடியில நான் அடையும்படியாக பண்ணுவதில் ரொம்ப சமர்த்தாள், நான் ஆச்சாரியனை அடைஞ்சா போறோம் வேற ஒண்ணுமே பண்ணோம். ஒரு பத்து நாள் முன்ன இதே ரங்கநாதனை சேவிக்க போனோம் தானே, கல்யாணபுரத்துல ஒரு உபன்யாசம், உபன்யாசம் முடிஞ்ச பிற்பாடு என்னமோ தோணித்து ஸ்ரீரங்கத்துல போய் பெருமாளை சேவிச்சுட்டு போலாமேன்னு தோணித்து ஸ்ரீரங்கத்துல போய் பெருமாளை சேவிச்சேன், சேவிக்கணும்னு போனேன். எல்லாரும் சொன்ன, அப்போ ஒரு நீண்ட விடுமுறை நாட்கள், மூணு நாலு நாள் வரிசையா லீவு, ரொம்ப கும்பல் ஸ்ரீரங்கத்துல, மூலவரெல்லாம் சேவிக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை சொல்லி சொன்னார். சரி, பெருமாள் சங்கல்பம் இருந்ததுன்னாக்க, ஆச்சாரிய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க ரங்கநாதன் சேவை சாய்க்கிறேன், இல்ல என்ன என்ன அர்த்தம் பாத்துக்கலாம், பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துருவோம் நினைச்சுட்டு கோவிலுக்கு போனேன். நான் அங்க முதல்ல எப்பவும் தேசிய சந்தைக்கு போய் சேவிச்சுட்டு
பெருமாள் சன்னதிக்கு போவேன் நானு. தேசிகன் சன்னதிக்கு போன உடனே பார்த்தோம்னா அங்க ஆண்டவன் எழுந்தருள் இருந்து மங்களாசாசனம் பண்றதுக்காக அவரோட பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய தாயார் சந்தி பெருமாள் சந்தி ஜெகதாவ சந்தி எல்லா சந்தையும் அற்புதமான சேவை எனக்கு கிடைச்சது. தேசிகோமே தயாளுகோ ஆச்சாரியால நாம அணுகிட்டோமானாக்கா வேற எதுவுமே வேண்டியது இல்லை நமக்கு. அவளுக்கு தெரியும் நமக்கு எப்படி ரங்கநாதனை சேவை பண்ணி வைக்கணும்ன்றத. அந்த ஆச்சாரிய அனுகிரகம் இருந்ததுன்னாக்கா ரங்கநாதன் சேவைன்றது தானா வந்து வருது. ரங்கநாதனை பத்தியோ அங்க இருக்கிறவாளை பத்தியோ யார பத்தியும் ஒன்றும் தெரியாட்டா கூட பார்க்கணும்னு அற்புதமாக இந்த ஸ்லோகம் மூலமாக ஆச்சாரியர்களுடைய அனுகிரக விசேஷத்தை சுவாமி தேசிகன் பார்க்க அந்தோனந்த கிரகண வசகம் யாதி ரங்கே சயத்வதே பங்குர்நோகா குஹர நிஹிதா நீயதே நாவிகேன புங்கே போகான் அவிதி தென்றுபகா சேவகாதி தொம்பிராப்தோ பிரபவதி ததா தேசிகோ மே தயாளு உக்தியாதனஞ்சய விபீஷண லக்ஷ்யயாதே பிரத்யாய லக்ஷ்மண முனே பவதாஹ விதீர்ணம் ஸ்ருத்வா வரம் ததனுபந்த மதாவலிப்தே நித்யம் பிரசீத பகவன் மயி ரங்கநாத நித்யம் பிரசீத பகவன் மயி ரங்கநாத பா ரங்கா உன்னுடைய அனுகிரகம் எனக்கு எப்பவும் இருக்கணும். நித்யம் பிரசீத மயி மயி என்னிடத்துல நித்யம் பிரசீத எப்பவும் நீ அனுகிரகம் முக்கனாகவே இருக்கணும். ரங்கநாதா உமக்கு ரெண்டு குணம் இருந்துட்டு இருக்கு, அனுகிரகம் அனுகிரகம் பண்றதும் இருக்கு நிகிரகம் பண்றதும் இருந்துட்டு இருக்கு. அவரவர்கள் பண்ணின தவறுகளுக்கு ஏற்ப சிக்ஷை கொடுக்கறதும் அந்த ரங்கநாதன் தான். அந்த தவறுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் அனுகிரகம் பண்றதும் அந்த ரங்கநாதன் தான். இப்ப என் மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு உதைப்பு, நான் நிறைய தப்பு பண்றேன் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் இன்னும் பட்டுக்கு போற வரைக்கும் எத்தனை தப்பு பண்றேன்னு என்னாலேயே லிஸ்ட் போட்டு சொல்ல முடியாத இருந்துட்டு இருக்கு. எத்தனை பகவத உபச்சாரம் எத்தனை பாகவதாபச்சாரம் ஒன்னும் சொல்ல முடியல. அப்ப இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நான் பார்த்தேன்னா நான் பண்ண தப்பெல்லாம் நினைச்சு பார்த்தேனாக்க எனக்கு தோன்றது ஒன்னே ஒண்ணுதான், நீ தண்டதரனாக இருந்துட்டு எனக்கு சிக்ஷை தான் நீர் கொடுப்பேற தவிர எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணமே உங்களுக்கு வராது போலதான் எனக்கு தோன்றது. ஆனா என்னிடத்துல ஒரு பெரிய ஒரு பலம் இருந்துட்டு இருக்கு, அததான் ஏற்கனவே சொல்லி சொன்னார் 20வது ஸ்லோகத்துல ஆச்சாரிய கட்டாட்சன்றதுதான் தன்மூல தேசிக கட்டாட்ச நிபாத மாத்தியம் மன்னே பலம் பிரபல துஷ்கிருத சாலினோமேன்னு. அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் இருக்குன்றத ஒன்னு வச்சுட்டனாக்க அப்ப நீர் அதோ அவ யாரெல்லாம் காமிக்கிறாளோ அவளுக்கு தான் நீர் அனுகிரகம் பண்ண போறார், எங்க ஆச்சாரியன் எப்பவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேர், என்ன அனுகிரகம் பண்ணு அனுகிரகம் பண்ணுன்னு தான் சொல்ல போறார், நீரும் என்ன அனுகிரகம் பண்ண போற. இந்த நிலையில நான் பிரார்த்தனை பண்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நித்யம் பிரசீத பகவன்னே மயி ரங்கநாதா. இந்த மாதிரி கதறல எங்கேயுமே பார்க்கவே முடியாது. இதுல இருந்து ஆரம்பிச்சு வர ஸ்லோகங்கள்லாம் அப்படியே தேசிகன் ரங்கநாதன் விஷயத்துல ஒரு கதரை பாருங்க. அப்பா நித்யம் பிரசீத எப்பவும் உன்னுடைய அனுகிரகம் தான் வேணும், வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு. அப்போ இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறது என்ன என்னு கேட்டா பாஷ்யகாரருடைய பெருமையை சொல்லி சொல்ற. அந்த இந்த ஸ்தோத்திரத்துல ஆரம்பமே
பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவர்த்தயன் அந்த ரங்கநாதன் அபயமுத்திரை காண்பிச்சிருக்கிறது. சரணாகதி ஒரே ஒரு முறை ஒரு பலத்தை உத்தேசிச்சு சரணாகதி பண்ணிட்டாக்க மீண்டும் மீண்டும் அதை நினைவூட்டுதல் பண்ண வேண்டாம். பெருமாள் அந்த ஒரு முறை பண்ணின சரணாகதிக்கே பலசித்தியை ஏற்படுத்திடுவேன்றதை தான் அந்த அபய முத்திரை காண்பிக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். இப்ப ஏதானா ஒரு சம்சயத்துல நாம பண்ண பாபங்களை நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு சில சமயத்துல நம்மளை பெருமாள் ரட்சிக்காத போயிடுவேரோ என்னமோன்னு எல்லாம் கூட நமக்கு ஒரு எண்ணம் தோணும். ஏன்னா அவ்வளவு அந்த அந்தராத்மா நம்ம அவவும் மனசுக்கு தெரியும், உள் மனசுக்கு தெரியும், நாம எப்படி அசுத்தமா இருந்துட்டு இருக்கோம், நாம எப்படி எப்படி என்னென்ன தப்பு காரியம் பண்றோம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆகையால நமக்கே ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை போக்கடிச்சு ரங்கநாதன் நம்மளுக்கு எப்பவும் கைவிட மாட்டேர் என்பத மூணு பிரகரணங்களை சொல்லி அது மூலமாக ஒரு தெளிவை ஏற்படுத்தி கடைசியில சொல்ற வார்த்தை தான் நிச்சயம் பிரசீத பகவன் மயி ரங்கநாதா என்பதாக. உக்த்யா தனஞ்சய விபீஷண லக்ஷ்யயாதே பிரத்யாய லக்ஷ்மணமுனே பவதா விதீர்ணம். இந்த சரணாகதி சாஸ்திரம்னே பேரு ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு. அந்த சரணாகதி சாஸ்திரத்தை பிரவர்த்திப்பிச்சே ஸ்ரீமத் ராமாயணம் மூலமாகன்னு எல்லாரும் தெரிஞ்சு அறிந்த ஒரு விஷயம் அது. சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்துல ஒவ்வொரு காண்டத்திலையும் வரக்கூடிய சரணாகதிய அற்புதமாக எடுத்து விவரணம் பண்ணிருக்கார். அதுலயும் முக்கியமாக விபீஷண சரணாகதி அது ரொம்ப ரொம்ப பிரதானமானது. அந்த விபீஷண சரணாகதியை முக்கியமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சரணாகதிக்கு ஐந்து அங்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஆணுகோல்ய சங்கல்பம், பிராத்திகோல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோக்திருத்துவ வரணம், கார்பண்யம் என்கின்ற ஐந்து அங்கங்கள். இந்த அஞ்சு அங்கங்களும் விபீஷண சரணாகதியில ஸ்பஷ்டமாக இருக்கு என்பதை கொண்டுதான் சுவாமி தேசிகனும் கூட ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல சாங்க பிரபதனாதிகாரத்துல விபீஷண சரணாகதியும் த்ரிஜட ஸ்மரண சரணாகதியையும் ஒரு திருஷ்டாந்தமாக எடுத்து அங்க அஞ்சு அங்கங்களும் எப்படி உள்ளன என்பதையும் விஸ்தாரமா சாச்சிருக்க. இந்த இடத்துல சரமஸ்லோகம், ராம சரமஸ்லோகம், கிருஷ்ண சரமஸ்லோகம் என்று இரண்டு சரமஸ்லோகங்கள் சொல்லுகின்றன. இரண்டு சரமஸ்லோகங்களும் சரணாகதிய போதிக்கின்றன, விதிக்கின்றன, போதிக்கின்றன என்று பல சொல்லலாம். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. இது ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுதா. இது அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசம் பண்ணின சரம ஸ்லோகம். இப்படிப்பட்ட ஒரு சரம ஸ்லோகங்கள் ரெண்டு நிகழ்ச்சி நிகழ்வையும் சேர்த்து இந்த இடத்துல சொல்லி சொல்ற. உக்த்யா தனஞ்சய விபீஷண லக்ஷயாதே தனஞ்சய விபீஷண லக்ஷயா தே உக்தியா. விபீஷணனை முன்னிட்டு கொண்டு பெருமாள் உபதேசம் பண்ணுகிற சரணாகதி தர்மம், அர்ஜுனனை முன்னிட்டு கொண்டு கண்ணன் உபதேசம் பண்ணுகின்ற சரணாகதி தர்மம், இந்த ரெண்டு தர்மங்களையும் சொல்லி சொல்ற. விபீஷணன் விஷயத்துல பார்க்கலாம்,
सर्वलोक शरण्याय राघवाय महात्मने निवेदयत मां क्षिप्रम विभीषणम उपस्थितम। विभीषण रावणनाले अवमानिक्कप्पट्टवराग कोंडु नालु पेरोड़ कूड सेंदु आकाश मार्गत्तुल वर समुद्र करैल रामरुम मुदलिगळुमाग अमर्ंदिरुक्किरार्कल। अंद इडत्तुल वर அந்த முதலிகள் இடத்துல வானரங்கள் இடத்துல சொல்லி சொல்ற விபீஷணன் சொல்ற வார்த்தை சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதம் மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். பா எதிரி படையிலிருந்து மகா பாபியான ராவணனுடைய தம்பியான விபீஷணன் நான் வந்திருக்கேன். விபீஷணன் வந்திருக்கேன்றதை போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்ன. இப்படி கூட ஒரு சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் வந்து நீ சொல்ற? எதிரி படையில அதுவும் அந்த ஆர்திராபராதியாக இருந்திருக்கிற ராவணனுடைய தம்பியா இருந்துட்டு என்ன தைரியம் இருந்துட்டு ராமனிடத்துல சரணாகதிக்கு ராவணிடத்துல வந்திருக்கேன்னு நீ சொல்லுவ என்று கேட்ட. அதுக்குதான் ஆரம்பத்திலேயே ஒரு கிளாஸ் போட்டு விடுற. சர்வலோக சரண்யாய என்பதாக இந்த வானரங்களை பார்த்து சொல்லி சொல்ற, ஏதோ உங்களுக்கு உங்க சுக்ரீவன் சரணாகதி பண்றதுக்கு மாத்திரம்தான் ராமன் நினைச்சுக்காத, எல்லாருக்கும் சரண்யனாக இருந்திருக்கிறவர் இந்த ராமன். இந்த ராமனிடத்துலதான் ஒரு காக்காவும் சரணாகதி பண்ணிட்டு இந்த ராமனிடத்துலதான் தேவதெல்லாம் சரணாகதி பண்ணா, மகர்ஷிகள்லாம் சரணாகதி பண்ண, அந்த சரணாகதி பண்ற விஷயத்துல மனுஷால் தான் சரணாகதி பண்ணலாம், பட்சிகள் தான் சரணாகதி பண்ணலாம், தேவதைகள் தான் சரணாகதி பண்ணலாம் என்று ஒன்றும் நிர்பந்தம் கிடையாதுபா. ராட்சசனா இருந்தாலும் நானும் சரணாகதி பண்ணலாம், எனக்கும் சரண்யனாக எனக்கும் ரட்சகனாக ராமன் இருந்திருக்க என்பதை சொல்லி சொல்றார் விபீஷணன். சர்வலோக சரண்யாயன்னு சொல்லிட்டோம். ராகவாய மகாத்மனே, இந்த மகாத்மான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, யார் தர்மங்களை தெரிஞ்சவாளாக இருந்துருக்காளோ அவ மகாத்மாக்கள். தர்மங்களை அறிந்தது மாத்திரமல்ல, தர்மங்களை அனுஷ்டிக்கிறவாளாக இருந்துருக்காளே அவளும் மகாத்மாக்கள் தான், அவாதான் மகாத்மாக்கள். இப்படி தான் அனுஷ்டிச்சு பிறரையும் அனுஷ்டிக்கும்படியாக பண்ணுபவர்கள் இருக்காளே அவள்லாம் தான் மகாத்மா. இப்ப இது எல்லாத்தையும் பண்றவர் ஆகையாலதான் ஏஷ தர்ம சனாதனகான்னு, சரணாகத ரட்சணம் தான் சனாதனமான தர்மம், அழிவில்லாத தர்மம், எப்பவும் சொல்லக்கூடிய தர்மம் என்பத ராமர் உலகத்தாருக்கு காண்பிச்சு கொடுத்தார் விபீஷண சரணாகதியில. வந்த உடனே பெரிய டிபேட் நடக்கிறது அங்க, இத விபீஷண சேர்த்துக்கலாமா கூடாதா சேர்த்துக்கலாமா கூடாதான்னு. விபீஷணர் ஆகாசத்திலேயே நின்றுருக்கு, பெருமாளும் கொஞ்ச நாய் இவெல்லாம் என்ன சொல்றா பாக்கலாம்னு இட்டு வாய்மூண்டு இருந்துருக்கேன், ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் சொல்லி சொல்றா, இப்ப ஆர்திராபராதியா இருக்கிற ராவணன் வீட்டுல இருந்து இருக்கா இவனும் ஒரு சாரணா இருப்பானோ என்னமோ, ஆகையில இவனை சேர்த்துக்கூடாது விபீஷனை சேர்த்துக்கூடாதுன்னு பல பேர் சொல்லி சொல்றான். சுக்ரீவனுக்கும் விபீஷணன சேர்த்துக்கிறதுல அவ்வளவு சம்மதி இல்லை. ஹனுமார் ஒருத்தர் தான் சொல்றார், எனக்கு என்னமோ விபீஷணருடைய எண்ணம் நல்ல எண்ணமாக தான் பரிசுத்தமா தான் இருக்கும்னு தோன்றது என்று சொல்ற. இது எல்லார் வார்த்தையும் கேட்டுட்டு கடைசியில ராமர் சொல்றாரு, தத்தமஸ்யா பயம் புறான்னு. நான் உங்களை கேட்கறதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தானே தவிர, நான் ஏற்கனவே அபயத்தை நான் கொடுத்துட்டேன், நீ விசாரப்படாத, நான் உன்னை ரட்சணம் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன்னு பெருமான் சொல்றார். அவர் அப்ப சொல்லச்சே தன்னுடைய விரதத்தை சொல்றார், சக்ருதேவ பிரபன்னாய தவா ஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதது விரதம் மம. ஒரே ஒரு முறை எம்பெருமானிடத்துல ராமனிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுனாக்க
அந்த சரணாகதி பண்ணச்சேயே ஒன்னை சேர்ந்தவனாக நான் ஆகிறேன், நீயே தான் எனக்கு ரட்சகனாக ஆகணும்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னாக்க அபயம் சர்வபூதேபியாக ததாமி, அவளுக்கு நீ இனிமேல் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றத சர்வபூதேபியாகன்னு இன்னார் இனியார் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் கொடுக்கறதுன்றது இருக்கு. இதுதான் என்னுடைய விரதம்ன்றத வெட்டமா சொல்லி சொல்ற. அதே மாதிரிதான் அர்ஜுனன் மகாபாரத யுத்தம் நடக்க ஆரம்பிக்கச்சு எதிர இருந்துருக்கிற பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியர் போன்ற ஆச்சாரியர்கள் ஸ்தானத்திலையும் கௌரவமான ஸ்தானத்துல இருந்துருக்கிறவா எல்லாரையும் பார்த்துட்டு அவளோட சண்டை போடுறது தர்மமா அல்லது புறமுகத்துக்கிட்டு போனாலும் பரவாயில்லையா என்று ஒரு பெரிய ஒரு கலக்கம் வர அந்த சமயத்துல உபதேசம் பண்ற கண்ணன் பகவத்கீதைய. அங்கேயும் கடைசியில சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜா ஹந்த்வா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுஜஹான்னு இந்த சரணகதின்ற தர்மத்தை உபதேசம் பண்றேர் கண்ணன். இததான் இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிற உக்தியா தனஞ்சய விபீஷண லக்ஷயாதே பிரத்யஹய்ய லக்ஷ்மண முனே பவதாஹ விதீர்ணம். கத்தியத்தை பார்க்கணும் சரணாகதி கத்தியத்துல அதர்வேர் பாஷக கிரகேய பிரத்தினைக கல்யாணிக்குதானன்னு ஆரம்பிச்சு எபெருமானுடைய குணங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி அந்த பெருமாள் திருவடியில போய் சரணாகதி பண்ணுவே. அந்த சரணாகதி பண்ணின பிறகு அங்க பாதார்வயந்தம் சரணமகம் பிரபத்யே, உம்முடைய திருவுடைய நான் சரணமாக அடைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சொன்ன உடனே துவயத்தை உச்சாரணம் பண்றேன், சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே சிவமுதே நாராயண மகான்னு சொல்லிட்டு இந்த துவயோச்சாரணம்ன்றது கரண மந்திரம்னு பேர். இந்த சரணாகதிக்கு ஒரு மந்திரம் இது, இந்த மந்திரத்தையும் சொல்லியாச்சு சரணாகதி. இப்படி சரணாகதி பண்ணினவாள பெருமாள் எப்படி ஏத்துக்கிறேன்றது இருக்கு பாருங்க, அதுதான் இந்த இடத்துல விசேஷம். அது பிதரம் மாதரம் தாரானு புத்திரான் பந்தூன் சகேன் குராங்க உருனு ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிரகாணி ச சர்வர்மாச்ச சந்திஜ்ய சர்வகாமாச்ச சாட்சரானே லோக விக்ராந்த சரணோ சரணந்தே விரஜம் விபோ. இந்த எம்பெருமானிடத்துல போய் சரணாகதி பண்ணிட்டு சொல்லச்சே, நான் எவ்வளோ பாபம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த பாபங்கள் எல்லாம் க்ஷமிச்சு தாசபூதம் சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசஹா இதி வக்தாரம் மாம் தாரைய என்று சொல்லுகின்ற உனக்கு அடிமை சரணாகதோஸ்மி, உன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணிருக்கேன், உன்னை சேர்ந்தவனாக நான் ஆகிறேன், உன்னுடைய அடிமை நான் என்று சொல்லுகின்ற என்னை நீ ரக்ஷணம் பண்ணணும்ன்றதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி சொல்ற. இப்படி பிரார்த்தனை பண்ணச்சே பெருமாள் திரும்பி சொல்ற வார்த்தை தான் சுவாரஸ்யமான விஷயம். நீ என்னென்னலாம் விரும்புறியோ விரும்புற மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ற. சொல்லிட்டு கடைசியில சொல்ற அங்க சரீர பார்த்த சமயத்து கேவலம் மதியேவ தயையா அதி பிரபுத்தனா மாமேவங்க லோகையன்னு அப்பிரச்சித பூர்வ சம்ஸ்கார மனோரதா ஜீர்ணமே வஸ்திரம் சுகே நாம விமாம் பிரகிருதிம் சூழ சூட்சரூபாம் விசிருஜ்ய. இப்படி இந்த சரீரத்தை விட்டுட்டு என்ன நீ அப்ராகிருதமான சரீரத்தோட என்னை வந்து அடைய போற, இப்படி பரிபூர்ண பிரம்மானுபவம் உனக்கு கிடைக்க போறது அப்படின்றதெல்லாம் சொல்றேர் பெருமாள். சொல்லிட்டு கடைசியில சொல்றேர் மாதே பூமுதத்திர சம்சயா அனுதம் நோக்த பூர்வம் மேன்னே கதாச்சன. இப்படி நான் சொல்ற வார்த்தையில
துளி கூட சந்தேகப்பட வேண்டாம். அன்றதன் நோக்த பூர்வமே நஜவட்சே கதாச்சன, நான் இதுவரைக்கும் நான் போய் சொன்னது கிடையாது, இனிமேலும் நான் போய் சொல்ல போறதில்ல. ராமோ த்விர்ணாபிபாஷதே, இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்ற விஷயம். நான் ராமர் ரெண்டு வார்த்தை சொன்னவர் கிடையாது. சகதேவ பிரபன்னாய தமாஸ்மீதி ஜெயாஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத்வ்ரதம் மமாம். இப்படி இது மயைவ சுக்தம், இவ்வாறு என்னாலேயே சொல்லப்பட்டதல்லவா, ஆகையால நீ விசாரப்படாத. சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் திருணம் ரஜ அஹம் துவா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமிஸ்வாசிதா இது மயைவஹி முக்தம் அதஸ்வம் மஜ்ஞான தர்சன பிராப்திஷு நிசம்சய சுகமாஸ்வா. மஜ்ஞான தர்சன பிராப்திஷு, பகவத் விஷயகமான ஜானத்திலேயோ அந்த எம்பெருமான் சேவிக்கிறதுலயோ எம்பெருமான் அடைவதிலேயோ துளி கூட சந்தேகம் இல்லாமல் இருந்துட்டு போன்னு சொல்லி சொல்றேன். அத்ததான் பிரத்யாய லக்ஷ்மணமுனே பவதா விதீர்ணம். லக்ஷ்மணமுனே, லக்ஷ்மணமுனி எம்பெருமானா இருக்கு, பாஷகர் இருக்கு, உம்முடைய வார்த்தையினாலே பிரத்யாய பிரத்யாய நம்பிக்கையூட்டினவராக இருந்திருக்கு, உம்மால சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த வரத்தை இப்ப எனக்கு இது மூணு சமாச்சாரம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் ஆச்சாரியன் மூலமாக உன்னிடத்துல சரணாகதி பண்றதுக்கு இது மூணும் போறும் வேற ஒண்ணும். ஸ்ருத்வா வரும் ததனுபந்த மதாவலித்தே. அப்ப என்னிடத்துல ஒரு பெரிய குவாலிபிகேஷன் இருக்கு. இப்போ என்னன்னா எம்பெருமானரை சேர்ந்தவன் என்கிற ஒரு குவாலிபிகேஷன் இருக்கான். எம்பெருமானிடத்துல எம்பெருமானாரிடத்துல பாஷிகாரிடத்துல நீ பிரதிஜை பண்ணேரோ இல்லையோ, கண்டிப்பா நான் உமக்கு நான் மோட்சம் கொடுப்பேன். ராமோ த்விர்ணாபிபாஷதே அன்றதன் நோக்த பூர்வமேன்னெல்லாம் நீர் சொன்னேரோ இல்லையோ, அப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கு கொடுக்கச்சே, எம்பெருமானாரை சேர்ந்தவன்னு ஒரு பெரிய ஒரு பலம் எனக்கு இருந்துருக்கு. அந்த குவாலிபிகேஷனை கொண்டு உம்மிடத்துல நான் சரணாகதி பண்றேன். நானு என்ன நீர் தள்ள முடியாது இல்லையா. அத்த நினைச்சிந்து ஸ்ருத்வா வரம் ததனுபந்த மதாவலித்தே. அடியேன் ராமானுஜதாசன், ராமானுஜதாசன் சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். அந்த பெருமையும் ஒரு கர்வமா நினைச்சுட்டா நினைச்சுக்கும், அதை பத்தி நான் வந்து விசாரப்படல. கர்வம்ன்றது கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இருந்தா கூட நான் பாஷிகாரரை சேர்ந்தவன் ராமானுஜதாசன் சொல்லிக்கிறதுல, ஆச்சாரியனை சொல்லி அவருடைய தாசன் சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. இன்னும் கேட்டா எனக்கு ஒரு பெரிய கர்வம் தான் இருந்துருக்கு. நான் கர்வப்படுறேன்னு நினைச்சிருந்தா நீர் நினைச்சுக்கோ, அதை பத்தி நான் விசாரப்படல. என்னடா இது, அகங்காரம் மமக்காரம் எல்லாம் போனாதான பெருமாளை அடைய முடியும். இப்படிப்பட்ட ஒரு கர்வாபர பரியாயா அகங்காரஹான்னு சொல்லி ஸ்ரீபாஷ்யத்துல சொல்றார். இந்த கர்வம் இருக்கலாமா, கர்வம் கூடாதே அப்படின்னா, இல்ல இந்த கர்வம் இருந்ததுனால தப்பில்லை, இந்த கர்வத்தை பெருமாளே விரும்புற கர்வம் தான் இது, ஆகையால நான் சொல்றேன் சொன்ன. இப்போ இத நினைச்சு எனக்கு நேர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை. இதுதான் இங்க பெரிய விசேஷம். எதை நினைச்சு என்ன, பாஷிகாரருடைய தாசனாக இருந்திருக்கேன்றத நினைச்சு நித்யம் பிரதீத பகவன் மயிரங்கநாதம். இங்க ஒரு விஷயம் எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அடியேன் ராமானுஜதாசன் சொன்ன மாத்திரத்தினால மோட்சம் வந்துடாது. நாம எல்லாம் ராமானுஜதாசன் சொல்லிக்கிறதுனால பெருமைப்படலாம், கர்வப்படலாம், எல்லாம் பண்ணலாம், அதை பத்தி ஒன்னும் தப்பு கிடையாது. அந்த ராமானுஜதாசன் சொல்லிக்கிறதுனால உண்மையாக ராமானுஜ பக்தனாக நாம இருந்தவனாக்க அந்த ஆச்சாரிய பக்தியே நம்மள சரணாகதி பண்ண வச்சு அது மூலமா தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஆகையால சில சில ஐதிஹியங்களை நினைச்சுண்டு ராமானுஜரே எல்லாரையும் வந்து ரட்சணம் பண்ணிட்டே, அதாவது அவர் காலத்திலேயே பின்னாடி வரவாளுக்கெல்லாம் கூட சரணாகதி பண்ணிட்டே, இனிமேல் யாரும் சரணாகதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் சில சில ஐதிஹியங்கள்லாம் சொல்லுகின்ற
அந்த ஐதீகங்கள் எல்லாம் ஏற்படுகிறதுல அவைகள் எல்லாம் சாஸ்திர விருத்தமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து உபதேசிச்சிருக்க மாட்டே ஆகையால நாம ராமானுஜ தாசன்னு சொல்லிக்கிறதுல பெருமை அடைகிறோம் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை அதே சமயத்துல அந்த பெருமையினாலதான் ராமானுஜ தாசனாக இருக்கிறபடினாலதான் அவர் காண்பிச்ச வழியாக இருந்திருக்கிற சரணாகதி மார்க்கத்தை நாம் பின்பற்றி அதன் மூலமாக நமக்கு மோட்சம் வருது அப்ப பாஷிகாரால்தான் மோட்சம் வருது அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் மோட்சம் வருது இப்படிப்பட்ட ஆச்சாரிய அனுகிரகத்தை நான் பெற்றவன் என்கிற ஒரு தகுதி அந்த ஒரு தகுதியை மாத்திரம் நினைச்சிட்டு நிச்சயம் பிரதீத பகவன் மை ரங்கநாதா அப்பா ரங்கநாதா என்னிடத்துல எப்பவும் நீ அனுகிரகத்தோடு இருக்கணும்னு சொல்றேன் ஆள வந்தார் கதர் ரகுவரயத பூத்வம் தாதிருஷோ வாயதஸ்ய பிரணத இதி தயாளு எச்ச சைத்யஸ்ய கிருஷ்ணம் முதல்ல நமோ நமோ வாங் மனசாதி பூமையே நமோ நமோ வாங் மனசைக்கு பூமையேன்னு அந்த விழுந்து விழுந்து சேவிச்சு சேவிச்சு பெருமாளிடத்துல சரணாகதி பண்ற பெருமாள் ஒரு வார்த்தையும் சொல்ல வாய்மூண்டு இருந்துருக்கு அப்புறம் பாக்குறேன் கோபம் வருது நான் ஏதோ உத்தமமான குலத்துல பிறந்த மாத்தவன் தான் நாசமுனி வம்சத்துல பிறந்தன் தான் அதோத பாபாத்மா நான் எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கேன் நான் எப்படிப்பா ஆசைப்படலாம் அப்படின்னு மறுபடியும் கதர்றே அப்பவும் வாய்மூண்டு இருந்துருக்கு இன்னும் கோபம் வருது அவருக்கு கோபம் வரத்தே சொல்றேன் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ ராமனா இருக்கச்சே காக்காசுரம் சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்ட மாதிரி நான் ஏதானா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டனா ராவணன் மாதிரி அபச்சாரப்பட்டனா காக்காசுரன் மாதிரி அபச்சாரப்பட்டனா இல்ல நீர் கிருஷ்ணாவதாரத்துல உண்மை எப்ப பார்த்தாலும் விசந்தானு சிசுபாலன் அந்த மாதிரி நான் ஏதானா உம்மா விசன விசனா நீ என்னத்துக்காக எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டே வத கிமபதமாக்கான் சத்தியதே சீக்கிரமாயாகன் மன்னிக்க முடியாத என்ன தப்பு நான் பண்ணிட்டேன் அத சொல்ல அப்படின்னு ஒரு கோபம் வந்துன்னாக்கா நம்ம கேட்கிறோமே அந்த மாதிரி கேட்டு பாக்குறேன் அதுக்கும் வாய்மூண்டு இருந்துருக்கிறான் அப்புறம்தான் போய் கடத்தியில கதறே என்னை பார்த்து நீர் அனுகிரகம் பண்ணாடா போறே பிதாமகம் நாதமுனிம் வலோக்கிய பிரசீத மத்ருத்தம் அச்சிந்தயித்வான்னு நான் நாதமுனிகளுடைய பேரன்ற ஒரு குவாலிபிகேஷனை ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னு பெருமாள் ஓடி வந்துட்டேறான் ரட்சணம் பண்றதுக்கு அந்த மாதிரி நம்மள ரட்சணம் பண்றதுக்கு நமக்கு ஞானம் இல்லாட்டாலும் சக்தி இல்லாட்டாலும் ஞானம் சக்தி ரெண்டுமே இல்லாத போயிட்டா கூட ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தை பெற்றவர்கள் எம்பெருமானாருடைய தாசபூத்தர்கள் எம்பெருமானுடைய தாசன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுபவர்கள் நாம எல்லாரும் அப்படி இருந்துட்டு இருக்கிற அந்த ஒரு குவாலிபிகேஷனை நினைச்சுண்டு ரங்கநாதா நித்யம் பிரசீத பகவன்மயி என்னிடத்துல நித்தியம் நேர் அனுகிரகம் எப்பவும் அனுகிரகோன்முகனாக தான் இருக்கணுமே தவிர எப்பவுமே என்னை சிக்ஷிக்கணும்ன்ற எண்ணமே உமக்கு வரக்கூடாது உம்முடைய அனுகிரகம் உன்னையே நான் விரும்புறவனாக நான் இருந்துருக்கேன்னு சுவாமி ரங்கநாதன் இடத்துல கதற அந்த ரங்கநாதனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.